श्री कौशिकान्वय सुधाम बुधि शीतभानु श्री शुद्ध सत्व गुरुवर्य तनुजरत्नम श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृंगम श्रीमत्सुचक्रवरदार्य महं प्रपद्ये करुणाकर गुरुं तं योगतश्च नमाम्यहं भाष्य भाव प्रदानेन मादृशामपि तारकं नीलातुंगस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोचिष्टायां स्रजिनिगणितं याबलाकृत्य भुङ्क्ते गोदातस्यै नमः इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடி கொடுத்தாட பாவாலை பூமாலை சுடி கொடுத்தாடே சொல்லு சுடி கொடுத்த சுடர்முடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு வம்சம் யதோஹோ நிஜஜனேகே அபிபூஷயன்யஹ வம்சம் கரேண கலயன் வதனேச ஏஷஹ வம்சம் வம்சம் வ்ரஜபுவாம் வனிதா ஜனானாம் வம்சம் கரோதி பவதி ஹிருதயோ ஹரிர்மே. எல்லோருக்கும் நமஸ்காரம். திருப்பாவையின் நிறைவு பாசுரம் 30வது பாசுரம் நூற்பயன் பலஸ்ருதி வங்கக்கடல் கடைந்த என்ற பாசுரம். இதை பலஸ்ருதி என்று குறிப்பிடுவார்கள். பலஸ்ருதினா இந்த 29 பாசுரங்கள் இதுவரை ஆண்டாள் பாடினாள். இது 30வது பாசுரம். இந்த திருப்பாவை என்னும் பிரபந்தத்தை சொல்பவர்கள் கேட்பவர்கள் இவர்களுக்கு என்ன பலன் என்பதை சொல்லக்கூடிய நூல் பயன் தமிழில் வடமொழியிலே பலஸ்ருதி அந்த பாசுரம். இது ரொம்ப மங்களகரமாக லக்ஷ்மி கல்யாணம் பாடி திருப்பாவையை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள். அதுதான் 30வது பாசுரம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்றெறிஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமலர் தண்டெறியல் பட்டர்பிரான் கொதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். ரொம்ப மங்களகரமாக இந்த பாசுரத்தோடு பிரபந்தத்தை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள். ஏன்னா திருப்பாவைங்கிறது ரொம்பவே மங்களகரமான பிரபந்தம். திருப்பாவை அன்றாடம் சொல்பவர்கள் கேட்பவர்கள் இல்லங்களில் எல்லா மங்களங்களும் நிறைந்திருக்கும். அதற்கு சான்றா பாருங்க, திருப்பாவை தொடங்கும் போதே மங்களகரமா மாலை தொடங்கினா ஆண்டாள். மார்கழி திங்கள் மா என்னும் எழுத்திலே தொடங்கினாள். மானா மகாலட்சுமின்னு அர்த்தம். மா என்ற எழுத்து அது மகாலட்சுமியை குறிக்கும். அதனால மகாலட்சுமியை குறிக்கும்படி ரொம்ப மங்களகரமா லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும்படியாக மார்கழி திங்கள்னு மாலை தொடங்கினாள். அது மட்டும் இல்லாமல் திருப்பாவையில் மொத்தம் 4 பாசுரங்கள் மாவிலே தொடங்கி இருக்கிறாள் ஆண்டாள். 1 மார்கழி திங்கள், அடுத்து 5வது பாசுரம் மாயனை, 23 மாரி மலைமுழஞ்சில், 26 மாலை மணிவண்டா. இந்த 4 பாசுரங்களை மாவிலே தொடங்கினாள். இப்படி மகாலட்சுமியை சொல்லி ரொம்ப மங்களகரமாக தொடங்கி பாடிய அந்த திருப்பாவையை நிறைவு செய்யும் போது லக்ஷ்மி கல்யாண வைபவம் பாடியே நிறைவு செய்கிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனைங்கிற வருங்க, அதெல்லாம் லக்ஷ்மி கல்யாணம் இருக்காது எப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். அதனால எப்போவுமே நம்ம வீட்டிலே ஒரு மங்கள காரியம் பூர்த்தி பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம், லக்ஷ்மி கல்யாண வைபோகமே என்று அதை பாடிதான் நிறைவு செய்கிறோம். அதுபோல இது ரொம்ப மங்களகரமான பிரபந்தம். திருப்பாவை நிறைவு செய்யும் போது லக்ஷ்மி கல்யாண வைபோகமே என்று பாடி நிறைவு செய்கிறாள் ஆண்டாள். இப்போ இந்த 30வது பாசுரம் இதன் பதவுரை முதலில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், அடுத்து விளக்க உரையில எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ 30வது வங்கக்கடல் பாசுரத்தின் பத உரை. வங்கக்கடல் கடைந்த, வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். அந்த கால தமிழில் வங்கம்ங்கிறதுக்கு கப்பல்னு அர்த்தம். மணிமேகலையில் கூட ஒரு பாட்டு இருக்கு, ஆதிரை பிச்சை இட்ட காதை மணிமேகலையில், அதில் ஒரு பாட்டு வரும், வங்கம் போகும் வாணிபர் தம்முடன் தங்கா வேட்கையில் தானும் செல்மொழி நளியில் முன்னீர் வழிகளர் ஒவ்வர் ஒளிமரம் பற்றி ஊர்திரை உதைப்பர் நக்கசாரணர் நாகர் வாழ்மலை பக்கம் சார்ந்தவர் பாண்மய நாயினன் நாவாய் கேடுற நன்மரம் பற்றி போயினன் தன்னோடு உயிருய போந்தோர் இடையிருளியாம தெரிதிரை பெருங்கடல் உடைகலப்பட்டான் உடைந்தோர் தன்னுடன் சாதுவன் தானும் சாவுற்றான் என்னன்னு. சாதுவன் என்பவனுடைய மனைவி ஆதிரை, அவள்கிட்டேந்து முதல்ல அக்ஷய பாத்திரத்தில் பிக்ஷை வாங்கினாதான் அந்த அக்ஷய பாத்திரம் அதுக்கப்புறம் வேலை செய்யும் மணிமேகலைக்கு. அதனால முதல்ல ஆதிரையிடம் பிக்ஷை வாங்க செல்கிறாள். அந்த ஆதிரையை பற்றி சொல்லும்போது தான் வங்கம் போகும் வாணிபரோடு அவள் கணவனான சாதுவன் சென்றான் என்று வருகிறது. அங்கே வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். கப்பல்ல மாணிக்கத்துக்கு பயணம் செல்லும்போது இவனும் சென்றான் என்பது அங்கே பொருள். ஆக வங்கம் என்றால் கப்பல். வங்கக்கடல் கடைந்தனா கப்பல்கள் செல்லக்கூடிய
திருப்பார் கடலை கடைந்த நித்திய சூரிகளெல்லாம் நாராயணனை சேவிப்பதற்காக திருப்பார் கடலுக்கு வரும்போது அவரவர் ஒரு கப்பலை ஓட்டி கொண்டு வருவாராம். அப்ப வங்கம்தான் கப்பல். வங்கக்கடல் கடைந்த நித்திய சூரிகள் பயணிக்கக்கூடிய கப்பல்கள் நிறைந்த திருப்பார் கடலை கடைந்த, நன்றாக கடைந்த மாதவனை, மானா மகாலட்சுமி, தவன்னா கணவன் கேழ்வன் அர்த்தம், மாதவன்னா மகாலட்சுமியின் கேழ்வன். ஏன்னா பெருமாள் பார்க்கடலை கடைஞ்சார், பார்க்கடலேருந்து மகாலட்சுமி தோன்றினாள், அவள் பெருமாளுக்கு மாலை இட்டாள், திருக்கல்யாணம் பண்ணி திருமார்பிலே ஏறி மகாலட்சுமி அமர்ந்து கொண்டாள். அப்போ வங்கக்கடல் கடைந்த அந்த திருப்பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வந்த மகாலட்சுமியை திருக்கல்யாணம் பண்ணிட்டு மா என்னும் மகாலட்சுமிக்கு தவன் கேழ்வனாக ஆனான். வங்கக்கடல் கடைந்த மாதவனை, அப்போ லட்சுமி கல்யாண வைபவம் வந்துருந்து பாருங்க, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, கேசம் என்றால் கூந்தல் சிகைன்னு அர்த்தம், கேசவன் அழகான கேசபாசம், அழகான சிகை அலங்காரத்தோடு கூடியவன் கேசவனை, திங்கள் திரு முகத்து சேகிழையார் சென்றி, அந்த பெருமாளை வணங்கிய ஆண்டாளும் தோழிகளும் எப்படிப்பட்டவர்கள், அவ முகம் எப்படிப்பட்டதுன்னா திங்கள் திருமுகம், திங்கள்னா சந்திரன், திருனா மகாலட்சுமி, சந்திரனை போலவும் மகாலட்சுமியைப் போலவும் முகம் படைத்த திங்கள் திரு முகத்து சேகிழையார், தமிழ்ல இழைனா ஆபரணம்னு அர்த்தம், சேயிழை என்றால் செம்மையான ஆபரணம் அர்த்தம், சேயிழையார் என்றால் செம்மையான மிகச்சிறந்த ஆபரணங்களை அணிந்தவர்கள் சேயிழையார். சென்று கண்ணபிரானுடைய இருப்பிடத்துக்கு சென்று, இறைஞ்சி என்றால் வணங்கின்னு அர்த்தம், அந்த கண்ணபிரானை வணங்கி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை, அங்குனா அங்கே திருவாய்ப்பாடியிலே, ஏன்னா ஆண்டாள் இவ்வளவுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இல்ல, திருவாய்ப்பாடியில கோபிகையாவே இருந்து பாடுறா, அதனால அங்கு ஆய்ப்பாடியிலே அப்பறை, அப்பறைனா அந்த உயர்ந்த பறை, அந்த பறை கைங்கரியம் என்னும் மிக உயர்ந்த பறை, குற்றேவல் என்னும் பறை, அப்பறை கொண்ட வாற்றை, கொண்டவாறுனா கொண்ட விதம்னு அர்த்தம், அவன் செய்தவாறு அப்படின்னா அவன் செய்த விதம்னு அர்த்தம், அதுபோல கொண்ட வாற்றைனா கொண்ட விதத்தை, அந்த பறையை பெற்றுக்கொண்ட விதத்தை பாடி கொடுத்தவள் யாரு, அணி புதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர் பிரான் கோதை, அணி புதுவை அவளுடைய திருத்தலத்தை முதல்ல சொல்றா, அணினா அணிகலன், அணி புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர், அணி புதுவை உலகத்துக்கே அணிகலனாக அலங்காரமாக இருக்கக்கூடிய புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பைங்கமல தன்தெரியல் பட்டர் பிரான் கோதை, பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான கோதை ஆண்டாள். பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர், பைங்கமல தன்தெரியல், கமலம்னா தாமரை, பைங்கமலம்னா பசுமையான தாமரை, பெரியாழ்வார் எப்போதும் பசுமையான தாமரையாலான தன் தெரியல், தெரியல்னா மாலைன்னு அர்த்தம், தன் தெரியல்னா தன்மையான குளிர்ச்சியான மாலை, பைங்கமல தன் தெரியல் பசுமையான தாமரையாலான குளிர்ச்சியான மாலையை பெரியாழ்வார் அணிந்து கொண்டிருப்பார். அப்படி பைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான், வடமொழியிலே பெரியாழ்வாருக்கு பட்டர் பிரான்னு திருநாமம், அந்த பட்டர் என்பதுதான் தமிழிலே பட்டர் பிரான் என்று ஆகியிருக்கிறது, அந்த பட்டர் பிரானான பெரியாழ்வாருடைய திருக்குவாரத்தி கோதை, தமிழ்ல கோதைனா மாலைன்னு அர்த்தம், ஆண்டாள ஐந்து வயது குழந்தையாகவே கண்டெடுக்கிறார் பெரியாழ்வார் என்று நூல்கள் சொல்கின்றன, தன்னுடைய நந்தவனத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல குழந்தையாகவே கண்டெடுக்கிறார், இந்த ஐந்து வயது குழந்தைய கையில எடுத்து பார்க்கிறாராம் பெரியாழ்வார், பார்த்தா அந்த குழந்தையே ஒரு பூமாலை போல இருந்தான், பெரியாழ்வாரோட திருக்கரம் பெருமாளுக்கு மாலை தொடுத்து தொடுத்து சமர்ப்பித்த கரம், அதுல இந்த குழந்தைய எடுத்து பார்த்தா குழந்தையே ஒரு மாலை போல இருக்கு, அதனால கோதை பூமாலை என்று பெயர் சூட்டினார், அதனால பட்டர் பிரான் கோதையான ஆண்டாள் சொன்ன சங்கத்தமிழ் மாலை, சங்கத்தமிழிலே உள்ள இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை உள்ளடக்கிய மாலை, அல்லது சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம், சங்கம் கூட்டம் கூட்டமாக அடியார்கள் இணைந்து நோன்பு நோற்ற வரலாறு, அதை சொல்லக்கூடிய சங்கத்தமிழ் மாலை, சங்கத்தமிழிலே பாடி வைத்த ஒரு பா மாலை, பாக்களால் தொடுக்கப்பட்ட மாலை, முப்பதும் தப்பாமே, இந்த முப்பது பாசுரங்களையும் தப்பாமே, ஒரு பாட்டு கூட தப்பாம, ஏன்னா ஒரு நண்பர் படித்தார் சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே அப்படின்னார், அது இல்லை முப்பதும் தப்பாமே அப்படின்னா தப்புன்னு அர்த்தம் வேணும், தப்பாமேனா தப்பாமல்னு அர்த்தம், ஒரு பாட்டு தப்பாமல், ஏன்னா இது ஆண்டாள் மட்டும்தான் சொல்லியிருக்கா, மற்றவர்கள் கூட எங்கள் பிரபந்தத்தை சொல்லுங்க இந்த படம் கிடைச்சிருவா, ஆண்டாள் மட்டும் ஒரு பாட்டு கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா, அதனால திருப்பாவை முப்பதுனா முப்பதும் சொல்லணும் முப்பதும் கேட்கணும், சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, ஒரு பாட்டு கூட தப்பாமல் இங்கு இப்பரிசு உரைப்பார், இங்கு இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழும் காலத்திலே இப்பரிசுனா இந்த விதம்னு அர்த்தம், ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா பரிசுனா விதம்னு அர்த்தம் உண்டு, இவ்விதம் இவ்விதம் நமக்கு என்ன பக்தி இருக்கோ அந்த விதத்துல
உரைப்பார் யாரெல்லாம் உரைக்கிறார்களோ சொல்கிறார்களோ அவர்களும் பெருமாளருளை பெறுவார்கள். பெருமாளுடைய எப்படிப்பட்ட பெருமாளுடைய அருள்னார் ஈர் இரண்டு மால்வரை தோல், இரண்டுனா டூ, ஈர் இரண்டுனா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு, ஈர் இரண்டு மால் வரை தோல். மால் வரைனா பெரிய மலைன்னு அர்த்தம். தமிழிலே வரை என்றால் மலை, மால் வரை என்றால் பெரிய மலைன்னு அர்த்தம். ஈரிரண்டு மால் வரை தோல் என்றால் நான்கு பெரிய மலை போன்ற தோள்களை படைத்த செக்கண் சிவந்த திருக்கண்களை உடைய திருமுகத்து. இந்த இடத்துல மூணு திரு வரும், திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று. மூணு திருக்கும் மூணு அர்த்தம் வரும்படியாக ஆண்டாள் வச்சிருக்கா. செங்கண்ணா சிவந்த கண், திருனா அழகியன்னு அர்த்தம், திருமுகத்துனா அழகான முகத்து முகம் கொண்ட செல்வ செல்வம் நிறைந்த இந்த மொத்த உலகத்தையுமே தனக்கு செல்வமாக கொண்ட திருமாலால், இங்கே திருனா மகாலட்சுமி, திருமாலால்னா மகாலட்சுமியின் கல்வனான பெருமாளுடைய அருளால் எங்கும் திருவருள் பெற்று. எங்கும்னா எங்கும் அங்கும், இவ்வுலகத்தில் வாழும்போதும் சரி அவ்வுலகத்திலும் சரி எங்கும் எல்லா இடங்களிலும் திரு அருள். இங்கே திருனா ஒப்பற்றம், அவனுடைய ஒப்பற்ற அருள் பெற்று இன்புறுவர் இன்புற்று வாழ்வார்கள் எம்பாவா என்று நிறைவு செய்கிறாள். இதுவரை ஒவ்வொரு பாட்டும் பாருங்கள், ஏலோர் எம்பாவாயின்னு வரும், இந்த பாட்டு மட்டும் எம்பாவாயின்னு வச்சுட்டா ஏன், ஏன்னா ஏல்னா கேளுன்னு அர்த்தம், ஓர்னா பின்பற்று நீயும் சொல்லு, எம்பாவாயினா விக்கிரக வடிவில் உள்ள நாராயணனை வழிபடு. இதுவரை நோன்பு நோற்றார்கள், தலைவி சொல்றத ஏல் கேள், ஓர் பின்பற்று பெருமாளை வழிபடு. இப்போ நோன்பு சக்சஸ் ஆகி பெருமாள்டேந்து பறை பெற்றாச்சு, அதனால எம்பாவாயின்னு நாராயணனை வழிபடுவது தானே ஒழிய இனிமேல் கேட்கறதுக்கும் ஒன்றும் இல்லை சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை, அதனால எம்பாவாய் என்று நிறைவு செய்கிறாள். இது இந்த முப்பதாவது பாசுரத்தின் முதல் டைமென்ஷன் பதவுரை. இப்போ அப்படியே ரெண்டாவது டைமென்ஷன் விளக்க உரைக்கு வருவோம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இப்போ ரெண்டாவது டைமென்ஷன் வங்கக்கடல் கிடைந்த, வங்கக்கடல்னா கப்பல் நிறைந்த கடல்னு ஒரு அர்த்தம் சொன்னோம், நித்திய சூரியர்களுடைய கப்பல் பயணிக்கக்கூடிய கடல். இப்போ ஆழ்ந்து பார்க்கும்போது இதில் இன்னொரு அர்த்தம் இருக்கு, அந்த திருப்பார்கடலை ஏன் கப்பல் நிறைந்த கடல்னு சொல்லணும், கப்பல் தான் திருப்பார்கடலுக்கு அடையாளமா, அதுக்கு வேற எத்தனையோ அடையாளங்கள் இருக்கும்போது வங்கம் கப்பலை இட்டு ஏன் சொன்னான்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் திருப்பார்கடல தான் இருக்கு. பவத்து சரணமேகோ விஷ்ணு போத்தோ நாராயணாம் வைகுந்தன் என்பானோர் தோணி, பெருமாள் தான் பிறவி என்னும் பெருங்கடலையே கடக்க உதவக்கூடிய கப்பல், அந்த பெரிய கப்பலான பெருமாளே திருப்பார்கடலை தான் வழிகொண்டிருக்கிறார். அப்போ வங்கக்கடல் கப்பல் நிறைந்த கடல் தான், பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு உதவும் பெருமாள் என்னும் கடல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கப்பல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கடல் கப்பல் நிறைந்த கடல் வங்கக்கடல். அதைத்தான் வங்கக்கடல் கடைந்த அந்த திருப்பார்கடலை கடைந்தான் பகவான். அந்த திருப்பார்கடலை அவன் ஏன் கடைந்தான்னா, அதை இதுக்கு இங்கே திருப்பாவையில் சொல்லணும், மகாலட்சுமியை திருக்கல்யாணம் அணிகிறதுக்காக கடைந்தார், தேவர்களுக்கு அமுதம் கொடுப்பதற்காக கடைந்தார், எல்லாம் ஓகே. திருப்பாவையில் ஏன் சொன்னான்னா, பெருமாள் அப்படி தான் ஒரு வேலை பண்ணார், அந்த திருப்பார்கடல் கடையும் போது பெருமாள் என்ன சொன்னாரான், தேவர்களுக்கு அமுதத்தை பெற்றுத்தரப்போகிறேன், ஊர்க்காரியம் பண்ண போகிறேங்கிற பேரில் அவர் அமுதத்தை கடைஞ்சிட்டு கடைசியாக அமுதில் வரும் பெண்ணமுதான பிராட்டி அதுலேருந்து வந்தால் தன் கரையத்தை பார்த்துட்டு அவளை திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அது போல தான் இங்கே கிருஷ்ணன் என்ன பண்ணால், ஊராருக்கு மழை பொழிய ஏற்பாடு பண்ணுகிறேன், இவளை நோன்பு நோக்கி வச்சுட்டு அஞ்சு லட்சம் மகாலட்சுமி போன்ற இந்த பெண்களை இவன் திருக்கல்யாணம் பண்ணிட்டு தன் காரியத்தை பார்த்துட்டான். எப்படி திருப்பார்கடல் கடையும் போது அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுட அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எவ்வெருமானே அண்டாய் உனை காண்பது ஒரு அருள் எனக்கு அருளுதியே வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மெய் அவரேன்னு திருமகையாழ்வார் பாடினாரோ, அப்படி திருப்பார்கடல்லேருந்து விஷம் வந்தது சிவபெருமாட்ட கொடுத்தார், அமுதம் வந்தது தேவர்கள்ட்ட கொடுத்தார், சாரமாக பெண்ணமுது பிராட்டி வந்தார் தான் கல்யாணம் பண்ணிட்டார், அங்கே ஊர்க்காரியம் அமுதம் தரேன்னு சொல்லி தன் காரியம் பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அதே போல தான் ஊர்க்காரியம் ஊரில் வந்து நீர்வளம் நிலவளம் பால் வளம் பெருகணும்னு ஒரு காரியத்தை காரணம் காட்டி அஞ்சு லட்சம் பேரையும் வரவழைச்சு எங்கள் அத்தனை பேரையும் திருக்கல்யாணம் பண்ணிட்டான் கண்ணன், அதற்காகத்தான் வங்கக்கடல் கடைந்த என்று அதை இங்கே உண்மையாக காட்டுகிறாள் என்றாள். மேலும் அங்கே பார்க்கடலை கடைந்தான், அதிலிருந்து ஒரு பிராட்டி வந்தாள் அவளை திருக்கல்யாணம் பண்ணிட்டான்,
அவனே ஆயர்பாடிக்கு வந்தான், தயிர்கடலை கடைந்தான், 500,000 பெண்கள் கிடைச்சா 500,000 பேரையும் திருக்கல்யாணம் பண்ணிட்டான். அப்படி வங்கக்கடல் கிடைந்த மாதவனை, மா என்றால் மகாலட்சுமி, மாதவன் மகாலட்சுமியின் கேழ்வன், மகாலட்சுமியின் கணவன், வங்கக்கடல் கடைந்து அந்த பார்க்கடலேந்து மகாலட்சுமி தோன்ற அவளை திருக்கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு கணவனாக வழங்கக்கூடிய வங்கக்கடல் கிடைந்த மாதவன் என்று முதல்ல லக்ஷ்மி கல்யாணத்தை பாடிட்டா. ஏன்னா எந்த ஒரு மங்கள காரியமும் பூர்த்தி பண்ணும்போது லக்ஷ்மி கல்யாண வைபோகமே பாடி நிறைவு செய்ய வேண்டும்ங்கிறதுனால வங்கக்கடல் கிடைத்த மாதவனை என்று லக்ஷ்மி கல்யாணத்தை குறிப்பிட்டாள் ஆண்டாள். எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவர் ஒரு நிர்வாகம் இதே பாசுரத்துக்கு காட்டினார். என்னன்னா நாம வங்கக்கடல்ங்கிறதுக்கு கப்பல் நிறைந்த கடல், பார்க்கடல் இதெல்லாம் வரவழைச்சு அர்த்தம் சொல்றதை விட இன்னைக்கு பிரசித்தமாக வங்கக்கடல்னா பே ஆஃப் பெங்கால தான் வங்கக்கடல்னு சொல்றோம். அதனால வங்கக்கடல் கிடைந்ததுன்னா சென்னையில் பெசன் நகர் பீச்சில் பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடலை கிடைந்து அதுலேருந்து அட்டலக்ஷ்மியாக தாயார் வந்தாள். அந்த அட்டலக்ஷ்மியை திருக்கல்யாணம் பண்ணிட்டு பெசன் நகர் அட்டலக்ஷ்மி டெம்பிளில் மாதவனாக ஒரு பெருமாள் 8 மகாலட்சுமியோடு வங்கக்கடல் பே ஆஃப் பெங்காலை கிடைஞ்சு பெசன் நகரில் பீச்சில் ஜம்முன்னு மாதவனாக திகழ்கிறார். வங்கக்கடல் கிடைந்த மாதவனைன்னு ரசிக்கலாம்னு காமிச்சார். சரி, மங்களகரமாக பூர்த்தி பண்ணணும், அதுக்கு தான் லக்ஷ்மி கல்யாணம் பாடியாச்சு. ஆனால் பரம மங்களமாக இருக்கணும்னா கல்யாணம் ஆச்சுங்கிறதோட நிறுத்தக்கூடாது. அடுத்து பிள்ளை பேரன் எல்லாரையும் பெற்றுக்கொண்டு சத் சந்தானத்தோடு பெருமாள் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாதான் நல்ல பரம மங்களமாக இருக்கும். கல்யாணமாச்சு அப்படின்னு நிறுத்தக்கூடாது, பிள்ளை பேரனோட இருக்கணும். அதுக்காக தான் கேசவனை என்று போட்டாள். கேசவன் தான் என்ன அர்த்தம், பிள்ளை பேரன் கொண்டவன் அர்த்தமா? ஆம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கேசவகா என்ற திருநாம வழக்கத்தில் ஒரு ஹரிவம்ச ஸ்லோகம். இதை சங்கர பகவத் பாதரே மேற்கோள் காட்டியிருக்க. என்ன ஸ்லோகம்னா, க இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாந்த சத்பூமௌ தஸ்மாத் கேசவ நாமவான். நாராயணனுக்கு கேசவன்னு பேர். ஏன்னா கான்னா பிரம்மா, ஈசன்னா சிவபெருமான், கா ஈசா ரெண்டு பேரையும் படைத்தவனுக்கு கேசவன்னு பேர். ஆழ்வார் தமிழில் பாட்டார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்னு. அப்போ பெருமாள் பிரம்மாவை படைத்தார்னா பிரம்மா பெருமாளுக்கு மகன், பிரம்மா சிவனை படைத்தார்னா அப்போ சிவன் பெருமாளுக்கு பேரனாயிட்டார். அப்போ கா என்னும் பிரம்மா அந்த பிள்ளையையும் ஈசன் சிவபெருமான் என்னும் பேரனையும் பெற்று கேசவனாக ரொம்ப பரமமங்கலமா சத்சாந்தானத்தோடு இருக்கிறான். அப்போ வங்கக்கடல் கிடைந்த மாதவனைன்னு திருக்கல்யாணமாச்சு, கேசவனாக பிள்ளை பேரன் எல்லாரையும் பெற்று அந்த பெருமாள் சத்சந்தானத்தோடு வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வலகோடி 100,000 என்று மங்களகரமா பரம மங்களமாக பெருமாள் விளங்குகிறான். வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவனை தான். அடுத்த அடுத்தா இன்னொரு அர்த்தம், அவன் கேசவனா இருந்ததுனாலதான் மாதவனாவே ஆனான்னார்கள் ஆச்சாரியர்கள். கேசவங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கேசவனா கேசபாசம், கூந்தல், சிகை, அலங்காரம். பிராட்டி மகாலட்சுமி எப்படிப்பட்டவள்னா வாசன்சை பூங்குழலாள். அந்த மகாலட்சுமி திருப்பார்கடல்லேருந்து தோன்றினாள், சுயம்பரம் நடந்தது, பெருமாள் கழுத்தில் மாலையிட்டு இவரை தேர்ந்தெடுத்தாள். எதை வச்சு தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவரோட ஹேர் ஸ்டைல், அந்த கேசபாசத்தின் அழகை பார்த்து தான் வாசன்சை பூங்குழலாள் மயங்கி இவனுக்கு மாலையிட்டாள். அப்போ இவர் கேசவனாக இருந்ததுனால தான் மாதவனாகவே ஆனார். அப்படி கேசபாசத்தால் மகாலட்சுமியை மயக்கி மாதவனாக ஆனவன் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அடுத்தா இன்னொரு அர்த்தம், கேசி என்ற அசுரனை அழித்தவன் கேசவன். கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் குதிரை முகம் கொண்ட கேசி என்று ஒரு அசுரனை அனுப்பி வைத்தான், அவனை கண்ணன் முடித்தான், கேசியை வதைத்ததால் கேசவன் என்று திருநாமம் ஏற்பட்டது. அந்த கேசிங்கிற அசுரனை எப்படி அழித்தானோ அது போலத்தான் கோபிகைகளான நாங்கள் பகவானை சேவிப்பதற்கு என்னென்ன தடைகள் வந்ததோ அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து, அது கோவிட்19 இருக்கலாம், ஓமைக்ரானா இருக்கலாம், லாக்டவுனா இருக்கலாம், எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நாம் அவரை சேவிக்கும்படியா பண்ணா இல்லையா, கேசியை அழித்தது போல தடைகளை அழித்தவன் அதனால கேசவன். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அவனை போய் அடிபணிந்த நாங்கள்லாம் யாருன்னா திங்கள் திருமுகத்து செய்கிழையார். அவனை படிந்ததாலே இப்ப இந்த கோபிகைகள் எப்படி இருக்கானா, திங்கள் சந்திரனை போலவும் திரு மகாலட்சுமியை போலவும் முகம் கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள். மகாலட்சுமியின் முகம் எப்படி இருக்குன்னா தாமரை போல இருக்கும். திங்கள் திருமுகம்னா சந்திரனை போலவும் மகாலட்சுமியின் முகம் போன்ற தாமரை போலவும் இருக்கக்கூடிய முகமா? சந்திரனும் தாமரையும் ஒரே முகத்தில் இருக்க முடியுமா? இந்த சந்திரனுக்கும் தாமரைக்கும் ஒரு சின்ன ஈகோ என்று சொல்வார்கள். மாலை பொழுதுல பார்க்கும்போது சந்திரன் உதிச்சுடுத்துன்னா தாமரை உடனே கும்பிடும், பார்க்க பிடிக்காதோம், நீ அழகா நான் அழகா, நான் ரொம்ப அழகு, நீ என்னமோ என்னோட அழகுன்னு காமிச்சிக்க வரியா, நான் முகத்தை திருப்பிக்கிறேன் இது திருப்பிக்கும்.
காத்தால தாமரை மலரும் போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் மறைஞ்சிடும், அது என்ன நீ பெரிய அழகா நான் வரமாட்டேன். அப்போ திங்கள் திருமுகம், திரு போன்ற தாமரை முகம், திங்கள் சந்திரனை போன்ற முகம், ரெண்டும் எப்படி பொருந்தும்? இப்போ இந்த பெண்கள் சந்திரனை போலவும் மகாலட்சுமி ஒத்த தாமரை போலவும் முகம் கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டாம் முகத்துல எப்படி வந்ததுன்னா, அதாவது இங்க ஒரு பெரிய விஷயத்தை வச்சிருக்கா ஆண்டாள், மகாலட்சுமியின் முகத்துல மட்டும்தான் ஒரே நேரத்துல சந்திரனும் தாமரையும் இருக்கும். அதுதான் இதுல ரகசியம். இது வசுமதி சதகத்துல எங்க பிராச்சாரியனருடைய ஸ்லோகம், கலாநிதி மனோகரம் கமல கோமலம் நிர்மலம் விலோச்சன மதுப்ரதம் விகசநாசிகா சம்பகம் மனோஜ விஜயாஸ்பதம் மகித கர்ண திருஷ்யம் மகி துவதீயம் இதமானம் கதமிகாம்ப வர்ணியம் மயா. ஒப்புளியப்பன் கோவில் பூமி தேவி தாயார பார்த்து கேட்கிறார், உன் முகத்தை வர்ணிக்கணும்னா அடியனால எப்படி வர்ணிக்க முடியும்? ஏன்னா ஒரு புறம் சந்திரனுடைய அழகும் இருக்கிறது, தாமரையினுடைய குளிர்ச்சியும் உன் முகத்திலே இருக்கிறது. சந்திரனை போன்ற அந்த பொலிவு அழகு இருக்கு, இந்த அமுதை பொழியும் நிலவு போல இருக்கு. அதே சமயம் தாமரையில என்ன ஒரு மென்மை குளிர்ச்சி பார்ப்போமோ அதுவும் உன் முகத்துல இருக்கு. சந்திரனுக்கும் தாமரைக்கும் ஆகாது தானே, ஈகோ தானே இவ்வளவு நேரம் சொன்னோமேனா, சந்திரனும் தாமரையும் கூட தங்கள் போட்டியை மறந்து பிராட்டி முகத்துல குடியிருக்கணும்னு ஆசையோட வந்திருக்கான். விலோச்சன மதுவிரதம் விகச நாசிகா சம்பகம், அவளுடைய ரெண்டு கண்களையும் பார்த்தா ரெண்டு வண்டு மாதிரி இருக்கு. உப்பிலைப்பன் கோவில் பூமி தேவி தாயாரோட ரெண்டு கண்கள் வண்டு மாதிரி இருக்கு, மூக்கு பார்த்தா செண்பகப்பூ மாதிரி இருக்கு. வண்டுக்கு செண்பகப்பூனாலே ஆகாது, அதனால்தான் மன்னார்குடி செண்பகாரண்ய கஷேத்திரத்துக்கு வண்டு வராபதினே பேரு. செண்பகப்பூ எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு வண்டே வராது. ஆனா மகாலட்சுமி முகத்திலே பாருங்கள், மூக்கு செண்பகப்பூ மாதிரி இருக்கு, கண்கள் ரெண்டும் வண்டு மாதிரி இருக்கு. செண்பகப்பூனா வண்டு அலர்ஜி ஆச்சேன்னா, வண்டு அலர்ஜியை கூட மறந்து அவள் முகத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டு செண்பகப்பூவும் வண்டும் அவளுடைய முகத்திலே வந்து குடியிருக்கின்றன. மனோஜ விஜயாஸ்பதம் மகித கர்ண திருஷ்யம் மகிழ்ந்தார். இது இன்னும் டாப்பு. இந்த அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் ஆகவே ஆகாது. மகாபாரதத்துல அர்ஜுனன் சொன்னா கர்ணன் அப்போசிதா செய்வான், அப்படித்தான் நாம பார்க்கிறோம். ஆனா நாம் மகாலட்சுமியின் முகத்திலே நாம் சேவித்தோம் என்றால் விஜயன் என்று அர்ஜுனனுக்கு பேர். அவளுடைய அழகுல மன்மதனின் விஜயம் தெரிகிறது. அப்ப விஜயனாகிய அர்ஜுனன் இருக்கான். இது அடுத்து டாப்பான ஒரு விஷயம் சொல்றார். அது என்னன்னா, அர்ஜுனன் கர்ணன் ரெண்டு பேரும் முகத்துல குடியிருக்காட்ட, இந்த அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் எப்போதுமே ஆகாதே. ஆம், அவளுடைய முகத்திலே அந்த அழகிலே பார்க்கும்போது மன்மதனின் வெற்றி விஜயம் தெரிகிறது. விஜயனாகிய அர்ஜுனன் இருக்கான். காதுக்கு கர்ணம்னு பேர் வடமொழியிலே. அப்ப காது கர்ணம், கர்ணன் இருக்கான். அப்போ மன்மதனின் விஜயம் காது என்னும் கர்ணம். அப்போ அர்ஜுனனும் கர்ணனும் இருக்காளேன்னா, அவளும் விரோதத்தை மறந்துட்டு அவன் முகத்துல குடியிருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. அப்போ மகாலட்சுமியின் முகத்திலே சந்திரனும் தாமரையும் போட்டி பொறாமையை மறந்துவிட்டு குடியிருக்கிறார்கள். செண்பகப்பூவும் வண்டும் ஒவ்வாமையை மறந்துவிட்டு குடியிருக்கிறார்கள். அர்ஜுனனும் கர்ணனும் பகையை மறந்துவிட்டு குடியிருக்கிறார்கள். அந்த மகாலட்சுமி எப்படி பெருமாளுக்கு திவ்ய மகிழ்ச்சியா மனைவியா இருக்காளோ, அது போல இந்த 500,000 பேரையும் ஆக்கிட்டா கண்ணன். அதனால திங்கள் திருமுகத்து செயழையார் என்று மகாலட்சுமி போலவே அந்த சந்திரன் தாமரை இரண்டும் உள்ளடக்கிய முகம் கொண்டவர்களாக இவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பது தாற்பயம். இது மட்டுமா, திருப்பாவை தான் வேதம் அனைத்துக்கும் வித்து. இதுல எவ்வளவு பெரிய வேதாந்தம் இருக்கு. கண்ணபிரானை முதல் பாசுரத்துல குறிப்பிடும் போது கதிர்மதியம் போல் முகத்தான் என்று குறிப்பிட்டார். கண்ணனுடைய முகம் கதிர் என்ற சூரியனை போல, மதி என்ற சந்திரனை போல, சூரியனுடைய தேஜஸ் அந்த பிரகாசம், சந்திரனுடைய குளிர்ச்சி இரண்டும் கொண்டிருக்கு. இப்ப இவர்கள் கண்ணபிரான் கைங்கரியமாகிய பறையை பெற்றவாறே திங்கள் திருமுகம்னா சந்திரனை போன்ற முகம் பெற்று விட்டார்கள். பெருமாள் சந்திரன் பிளஸ் சூரியன் போன்ற முகம் கொண்டவர். அவனை அடைந்த இவர்கள் சந்திரனை போல முகம் பெற்று விட்டார்கள்னா, இதுல ஒரு பெரிய வேதாந்தம் இருக்கு. ஒரு ஜீவாத்மா முக்தி அடையும் போது குறிப்பிட்ட பல குணங்கள்ல பகவானோடு சாமியத்தை பெறுகிறான். இந்த பூமியிலே வந்து பிறவாது இருத்தல், பாவங்களால் தீண்டப்படாமல் இருத்தல், மூப்பில்லாது இருத்தல், மரணம் இல்லாது இருத்தல், துக்கம் இல்லாது இருத்தல், பசிதாகம் இல்லாது இருத்தல் உள்ளிட்ட விஷயங்கள்ல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை மாதிரி ஆடுறான். அதுக்காக பரமாத்மாவோட எல்லா தன்மையும் வந்துருவான்னா, பிரம்மசூத்திரம் சொல்கிறது ஜெகத் வியாபார வர்ஜம். இந்த ஜீவாத்மாக்கள் மோட்சம் போனாலும் கூட அதுக்காக உலகத்தையே நிர்வகிக்கிற ஆற்றல்லாம் ஜீவாத்மாவுக்கு வந்துடாது. உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிறது அந்த ஒரு இறைவன் தான் செய்வானே ஒழிய, அதை முக்தி அடைந்த ஜீவாத்மாவால் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஜீவாத்மா முக்தி அடைகிறாங்க என்றால் குறிப்பிட்ட இந்த பண்புகளில் இறைவனை போல ஆயிடலாம். ஆனால் படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லோருக்கும் முக்தி அளித்தல் உள்ளிட்ட பண்புகள் இறைவனுக்கு தான் இருக்கும். அதைத்தான் அவனுடைய திருமுகம்
கதிர் மதி போல முகம்னா அதுல மதிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இந்த முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கு ஒதுருத்து. அந்த கதிர் நிர்வாகம் உள்ளிட்ட ஆஸ்பெக்ட்ல அது பரமாத்மாவுக்கு தான் இருக்கும். இந்த ஜீவாத்மா மொத்தமா உனக்கு ஈக்குவல் ஆயிட முடியாதுங்கிற வேதாந்தத்தையும் இதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கா ஆண்டாள். அப்படிப்பட்ட திங்கள் திருமுகத்து சேயார் இடைனா ஆபரணம், சேயடைனா செம்மையான இடை, சிறந்த ஆபரணம். அப்படி என்ன சிறந்த ஆபரணம் அடைஞ்சானா? ஆம், இவர்களுக்கு கண்ணபிரானே சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமேன்னு கண்ணனே அத்தனை ஆபரணங்களாகவும் ஆகிவிட்டானே. அப்படிப்பட்ட சிறந்த ஆபரணங்கள் அணிந்த சேயழகார் சென்று இறைஞ்சி கண்ணபிரானிடம் சென்று அவனை வணங்கி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அங்கே அந்த பறை பெற்ற விதத்தை அப்படிங்கிறார். எங்கு எப்பறை அது சொல்லலையே, எங்கு எப்பறைன்னு சொல்லணும் இல்லையா, அங்கு அப்பறைன்னு பாடிட்டேன்னா ஆண்டாளுக்கு தெரியும். பின்னாடி 2021-22 வெங்கடேஷன் வந்து உட்காந்து 3D சொல்றேன், 6D சொல்றேன், 8D சொல்றேன்னு திருப்பாவை உபன்யாசம் பண்ணுவான். அதனால எங்கு எப்பறைங்கிறத அந்தந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்கன்னுட்டான். அதான் அங்கு அப்பறை. இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் இந்த எங்கு எப்பறை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த பறை அப்படின்னா ஆயர்களுக்கு பறை மழை, கோபிகைகளுக்கு பறை கண்ணன், ஆண்டாளுக்கு பறை கைங்கரியம், சிஷ்யனுக்கு பறை ஆச்சாரிய கைங்கரியம், ஜீவாத்மாவுக்கு பறை பரமாத்மாவை அடைதல். அதுபோல ஒருத்தருக்கு ஒரு ஒரு பறை இருக்கும் இல்லையா. திருப்பாவை உபன்யாசம் கேட்கவங்க மனசுக்குள்ள எத்தனையோ பிரார்த்தனைகளோடு நீங்கள் வந்திருப்பீர்கள். நீங்க எந்தெந்த பிரார்த்தனையோடு வந்திருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு பறை. அப்பறை அங்கு அது எங்கன்னா அதுவும் நீங்க டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடம்னு வச்சுக்கோங்கோ. அது கோபிகைகளை பொறுத்தவரை ஆயர்பாடி. இப்போ ஆண்டாள் அவளும் கோபிகையாக ஆயர்பாடியிலேருந்து பாடுறா. இப்போது ஆண்டாளுங்கிற பாவத்துக்கு ஒன்றுறா 30வது பாசுரத்தில். அப்போ இப்போ ஆண்டாளாக இருக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர். அது போல ஒரு பக்தன்னா பெருமாளுடைய திருக்கோவில், சிஷ்யன்னா ஆச்சாரியனுடைய திருமாளிகை. அதனால அந்தந்த அர்த்தத்துக்கு எதுவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதனால அங்கு அப்பறை உண்ட வாற்றை அதை பாடினவள் யார்னா அணி புதுவை பைங்கமல தண்தறியல் பட்டர்பிலான் கோதை. அவள் பெரியாழ்வார் திருக்குமாரத்தியான கோதை. பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்னா அணி புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவர். அண்டாளுக்கு அதான் ஒரு பெரியாழ்வாருக்கு அதான் ஒரு அந்த ஊரை குறிப்பிடுகிறார். ஆழ்வார்கள்லாம் எப்போதுமே பாருங்கள் தங்கள் ஊரை சொல்லிக் கொள்வார்கள். நம்ம ஆழ்வார் எங்கேயுமே குறுகூர் சடகோப்பன்பார். திருமங்கை ஆழ்வார்னாலே மங்கை வேந்தன், பேர்லேயே மங்கை இருக்கு. ஆழ்வார்கள் எப்போதுமே தங்கள் ஊரை குறிப்பிடுவார்கள். நம்ம ஊர்னா நம்ம கொண்டாடணும். சொர்க்கமே என்றாலும் எங்க ஊரை போல வருமானு நம்ம சொல்லணும். அதனாலதான் நானும் பாருங்க எங்க உபன்யாசம் பண்ணாலும் திருக்குடந்தை வெங்கடேஷ்னு ஊரை போடுறது. ஏன்னா நம்ம ஊராலதான் நமக்கு பெருமை. நம்மளால ஊருக்கு ஒண்ணும் பெருமை வரப்போறது இல்லை. ஆனா ஊரால கண்டிப்பா ஒரு திவ்ய தேசத்துல நாம இருக்கோம்னா அந்த ஊரால நமக்கு பெருமை. அதனால ஊர் பேர் சொல்லணும். காட்டினவள் ஆண்டாள் அவ போடுறா பாருங்க அணி புதுவைன்னா. புதுவை என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படிப்பட்ட ஊர்னா அணி அணிகலன். இந்த உலகத்துக்கே ஆபரணமா இருக்கான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன் பிரணவம் அவதரித்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பிரணவம்னா ஓம்காரம். ஓம்காரத்தை ஆ ஊ மா என்று பிரிப்போம். ஆ என்பது பெருமாள் பரமாத்மாவை குறிக்கிறது, ஊ என்பது பிராட்டி மகாலட்சுமியை குறிக்கிறது, மா என்பது ஜீவாத்மா பக்தனை குறிக்கிறது. ஆ ஊ மா மூணு பேரும் அவதரித்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆ பெருமாள் பரமாத்மா வடபத்ரசாயி அவதரித்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஊ பிராட்டி மகாலட்சுமி ஆண்டாள் அவதரித்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். மா பக்தர் கருடன் பெரியாழ்வாராக அவதரித்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படி ஆ ஊ மா என்று வேற எந்த ஊருக்கும் இந்த ஏற்றம் கிடையாது. பெருமாளும் அவதாரம் பண்ணி தாயாரும் அவதாரம் பண்ணி ஒரு பக்தரும் அவதாரம் பண்ண ஊர்னா அது ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும்தான் உலகத்தில். அதனால ஆ வடபத்ரசாயி, ஊ மகாலட்சுமி ஆண்டாள், மா கருடனுடைய அம்சமான பெரியாழ்வார். இப்படி பெருமாள் தாயார் பக்தன் மூவரும் அவதரித்த உலகுக்கே அணிகலனாக இருக்கக்கூடிய அணி புதுவை. அந்த ஊரை சேர்ந்த பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்னா பைங்கமல தண்தறியல் பட்டர் பிரான். பைங்கமலம் பசுமையான தாமரை மணிகளால் ஆன தன் தெரியல் குளிர்ந்த மாலை அணிந்திருப்பார். ஒன்று அவருடைய அருட்டான தாமரை மணி மாலை அணிந்திருப்பார்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பெருமாளுக்கு தாமரைப்பூ மாலைனா பிடிக்கும். பெருமாள் அதை அணிந்து கொள்கிறார். பெருமாள் உடுத்து கிடைந்த அந்த மாலையை பெரியாழ்வார் வாங்கி அணிந்து கொள்கிறார். இது ரெண்டாவது அர்த்தம். இதோட டாப்ப மூணாவது ஒரு அர்த்தம் இருக்கு. பெருமாள் என்ன பண்ணிட்டார், 60 அவளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று டோட்டலாக திருப்பார்கடல்லேருந்து எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி எடுத்துட்டு பெரியாழ்வாருடைய உள்ளத்திலே வந்து பகவான் குடிகொண்டு விட்டான். அதனால தான் அவருக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். விஷ்ணு சித்தர்னா சித்தத்திலே விஷ்ணுவை கொண்டவர்.
விஷ்ணுவின் சித்தத்தில இவரும் இடம் பிடித்தவர். அப்ப இவர் உள்ளத்துல பெருமாள் வந்து கோவில் கொண்டிருக்காரு இல்லையா, அந்த பெருமாள் ஆபரணம் இல்லாம ஒரு அலங்காரம் இல்லாம தான் நல்லா இருக்காதேன்னு இவர் கழுத்துல ஒரு மாலை அணிஞ்சிட்டு இருக்காராம். அது அவருக்கு அலங்காரமாக இருக்கும் மாலை இல்ல, அவர் இதயத்தில் உள்ள பெருமாளுக்கு அலங்காரமாக பைங்கமல தண்டறியல் என்று அந்த மாலை அணிந்திருக்கிறார் பெரியாழ்வார். ஏன்னா இப்ப உபன்யாசம் பண்றோம் நமக்கு மாலை போடுறான்னு சொல்லுவோம், இது நமக்கு இல்ல, உள்ளிருந்து பேசக்கூடிய சக்தியை உள்ளது பெருமாள் கொடுக்குறான்னு பெருமாளுக்காக போடுற மாலை. அதனாலதான் மாலை போட்டா உபன்யாசம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் கட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம். உபன்யாசம் இது இப்படி சொல்லிதான், இந்த பைங்கமல தண்டெறியில உபன்யாசம் பண்ண போக உண்மையாவே ஒரு இடத்துல சென்னையில மார்கழி மாசம் தாமரப்பூ மாலையை வந்து போட்டா அது ரொம்ப ஈரமா இருக்கும். அது மார்கழி மாசத்துல வேற போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாஸ்திரம் அதை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுனே உபன்யாசம் பண்ணேன். அந்த மாதிரி இந்த மாலை என்பது நமக்கு கிடையாது, உள்ள இருக்க பெருமாளுக்கு அலங்காரம். அவ பெரியாழ்வார் மாலை அணிந்திருக்கிறார் என்றால் அது உள்ளிருக்கும் பெருமாளுக்கு அலங்காரமாக. ஏன்னா பனிக்கடலில் பள்ளிகோடை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமடால் அதை மீன் பாடுறார். அந்த பெருமாளுக்கு அலங்காரமாக பைங்கமல தன் தெரியல்னு குளிர்ந்த மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டர் பிரான். பெரியாழ்வாருக்கு ஏன் பட்டர் பேரான்னு திருநாமம் வந்தது என்றால், பட்டர் என்றால் கற்றறிந்த சான்றோர்னு அர்த்தம், பிரான் என்றால் உபகாரகன் உதவி செய்பவர். பட்டர் பிரான்னா கற்றறிந்த சான்றோர்களுக்கெல்லாம் உதவி செய்பவர், இது ஒரு அர்த்தம், ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. பட்டர்னு பெருமாளுக்கு பேர், பட்டர் என்று பெருமாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு. எங்க உண்டுன்னு கேட்கிறேடா, எங்க நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாளை பாடும்போது திருமங்கை ஆழ்வார் பாடுறார், எட்டனை பொழுதாகிலும் என்றும் என் மனத்தகலாதிருக்கும் புகழ் தட்டலர்த்த பொன்னை அலர்கோங்கின் தாழ்பொழுது திருமாலிருந்தோலையின் கட்டியை கரும்பீன்ற இன்சாட்சை காதலால் மறை நான்கும் முன் ஓதிய பட்டனை பறவை துயிலேற்றை என் பண்பனை அன்றி பாடல் செய்யேனேன்னு திருமங்கை ஆழ்வார் பாசுறோம். அப்போ பட்டன் என்று பெருமாளுக்கே ஒரு திருநாமம் உண்டு. ஏன்னா எல்லா வேதங்களும் அவனும் வல்லவன் தான், அவனுக்கு தெரியாத வேதமா, வேதம் வல்லவருக்கு பட்டர்னு பேர், பெருமாளுக்கு எல்லாம் தெரியும், அதனால பட்டன். பிரான்னா உதவி செய்தவர்னு அர்த்தம், பட்டர் பிரான்னா பட்டனான பெருமாளுக்கே உதவி செய்தவர். பெருமாளுக்கு என்ன உதவினா, பெண் கொடுத்து உதவி செய்தவர். பெருமாளுக்கே பெண் கொடுத்து திருக்கல்யாணம் பண்ணி வச்சு மாமனார் ஸ்தானத்திலே இருப்பவர். சுசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத், பெருமாளுக்கே மாமனாராகி பெண் கொடுத்து உதவியவர். அதனாலதான் பாருங்க, வருஷா வருஷம் தீபாவளி என்று ஜாலி உற்சவம், ஸ்ரீரங்கத்துல சாலி உற்சவம் அது, அது ஜாலின்னு கேட்டது, ஜாலியா கொண்டாடுறார் பெருமாள். அதில் பார்த்தா பெருமாள் பெரியாழ்வாரை வந்து வணங்கி அவர்கிட்டேருந்து சீர் வாங்கிப்பார். பெரியாழ்வார் மாமனார்னு சொல்லி ரங்கநாதனுக்கு சீர் கொடுக்க தீபாவளி அன்னைக்கு மாமனாரும் பெருமாளியூருக்கு பகுமானம் பண்ணி இவர்கிட்டேருந்து சீர் வாங்கிட்டு போகிறார். அந்த அளவுக்கு பெருமாளுக்கே மாமனார். ஏன்னா மாமனாருங்கிறவர் ஆச்சாரிய ஸ்தானம், யார் யாரெல்லாம் ஆச்சாரியன்னா நம்முடைய மாமனாருக்கும் ஆச்சாரிய ஸ்தானம் உண்டு. ஏன் அவ்வளோ பெரிய ஸ்தானம், ஆமாம் நம்ம நம்பி பொன் கொடுத்துருக்கார், எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கார், அது காரணம் இல்லை. அதாவது மனைவி கூட இருந்தாதான் வேதத்தில் சொல்லப்பட்ட அனுஷ்டானங்களை நம்ம பண்ண முடியும். மனைவி இல்லாமல் வெறும் நோக்கம் பிரம்மச்சாரியா இருக்கான்னா எந்த வைதிக கர்மமும் செய்வதற்கும் லாயக்கு இல்லை. அவன் பொதுவாக என்ன சொல்லிடுறோம், கணவன் இல்லாத மனைவிக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறோம், மனைவி இல்லாத கணவனுக்கும் வேல்யூ கிடையாது. மனைவி கூட இருந்தால் மட்டும்தான் எந்த வைதிக காரியமும் பண்ண முடியும். அதை கொடுத்து உபகாரம் பண்ணவர் யாருன்னா மாமனாருங்கிறதுனால ஆச்சாரிய ஸ்தானம் அவருக்கு. அதனால பட்டர் பிரான், பட்டனான பெருமாளுக்கே பிரான் பெண் கொடுத்து உதவிய மாமனார் பட்டர் பிரான் கோதை. அந்த பெரியாழ்வாருடைய சிஷ்யான ஆண்டாள் ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்றார். இவ்வளவு நேரம் 29 பாசுரங்கள் வரை கோபிகையாகவே பாடிக்கொண்டிருந்த ஆண்டாள் இப்போது கோதையாக தன்னுடைய பாவத்துக்கு வந்து விடுகிறாள். பெருமாளுடைய அனுகிரகத்தை பூர்த்தியாக பெற்றுக்கொண்டு இப்ப கோதை பாவத்துக்கே வந்து விட்டாள். பட்டர் பிரான் கோதை என்று தன்னை இங்கே அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். இதுவரை பாருங்கள், நாங்கள்லாம் ஆயர்கள், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யானுடையோம், ஒவ்வொரு இடத்திலையும் தன்னை ஆயர்குல பெண்ணாகத்தான் அடையாளப்படுத்தி கொண்டாள். இங்கே பூர்த்தி ஆயிடுத்து, இப்போது கோதை பாவத்துக்கே திரும்பி விடுகிறாள் ஆண்டாள். ஆச்சாரிய சம்பந்தத்தை நன்னா சொல்றா பாருங்க, ஏன்னா எங்குமே அந்த ஆச்சாரிய வைபவத்தை நாம் நன்றாக சொல்லணும். அதுதான் ஆண்டாளுடைய கிரேட்னஸ். என்னன்னா ஆச்சாரியனை சொல்லித்தான் சொல்லுவா, வெறும்னு தன்னுடைய பேரை சொல்லிக்க மாட்டா, வெறும் கோதைன்னு சொல்ல மாட்டா, எங்க ஆச்சாரியன் பெரியாழ்வார். பெரியாழ்வார் தந்தை தானேண்ணா, தந்தை மட்டும் கிடையாது, அவர் தான் பாகவத புராணம் விஷ்ணு புராணம் கண்ணனுடைய கதைகள் எல்லாம் ஆண்டாளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்த ஆச்சாரியன் அவர். ஆச்சாரியனை என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்கிறதுனால பட்டர் பிரான் கோதை என்று அவருடைய சம்பந்தத்தை இட்டே சொல்கிறாள் ஆண்டாள். ஏன்னா நமக்கு எல்லாமே ஆண்டாள் காட்டிய வழிதான். அடியனுக்கு இதுவரை 10 பட்டங்கள் கொடுத்தார்கள், ஆனால் அதில் ஒரே ஒரு பட்டம் மட்டும்தான் அடியனை போதும் போட்டுக்கிறது.
அது அடியனுடைய ஸ்ரீபாஷாதி ஆச்சாரியன் டாக்டர் சி உ வே கருணாகராச்சார் சுவாமி அவருடைய பட்டங்களில் ஒன்றான பிரவச்சன திலகம்ங்கிற பட்டத்தை அடியனு கொடுத்துட்டாருமே நீ போட்டுக்கோ நான் போட்டுக்கலை அது ஆச்சாரியன் பிரசாதமாக கொடுத்தாருங்கிறதுனால அந்த ஒரு பட்டம் தான் போட்டுக்கிறேன் ஒழிய அதுக்கப்புறம் 9 பட்டங்கள் இருந்தாலும் அதை அடியன் போடுறதில்லை ஏன்னா அந்த ஆச்சாரிய சம்பந்தம் ஒன்றுதான் நம்மை வீவிக்கு மாண்டாள் காட்டிய வழி பட்டர் பிரான் கோதை கோதை என்றால் பூமாலை ஒரு பூமாலை போன்ற திகழக்கூடிய பெண்ணாக பெரியாழ்வார் கண்டெடுத்தார் அவரை அதனால் கோதை என்றே பெயர் சூட்டினார் சொல்கிறவர் காவேரி கரை இருக்கு கரை மேலே பூ இருக்கு பூ போல பெண் இருக்கு அந்த பூமாலை போன்ற ஒரு பெண் கோதை என்று தமிழிலே பெயர் சூட்டினார் வடமொழியிலே கோதா கோ என்றால் ஞானம் ஞானத்தை அருள்பவள் கோதா கோ என்றால் நல்வார்த்தை நல்வார்த்தை அருள்பவள் கோதா கோ என்றால் மங்களம் மங்களத்தை அருள்பவள் கோதா கோ என்றால் பூமி பூமியை பிளந்து தோன்றியவள் கோதா இப்படி பல அர்த்தங்கள் உண்டு அந்த பட்டர் பிரான் கோதை சொன்ன அந்த கோதையான ஆண்டாள் சொன்ன சங்க தமிழ் மாலை இந்த திருப்பாவை பூமாலை போன்ற ஆண்டாள் சொன்ன ஒரு பாமாலை கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழ் சொல்லுவோம் அந்த முத்தமிழில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் உண்டோ அத்தனையும் இந்த திருப்பாவையில் இருக்குது நாம தான் பல டைமென்ஷனில் இயல் இசை நாடகம் என்றெல்லாம் நாம் இதை பார்க்கிறோம் ஆகையினால சங்க தமிழ் மாலை அது மட்டும் இல்லை சங்கம்னா கூட்டம்னு அர்த்தம் சங்க தமிழ் மாலைனா திருப்பாவையை தனியாக உட்காந்து சேவிக்கக்கூடாது தனியாக சொல்லக்கூடாது தனியாக கேட்கக்கூடாது சங்கம் சத் சங்கம் கூட்டம் கூட்டமாக உட்காந்து அனுபவிக்க வேண்டிய பிரபந்தம் இந்த திருப்பாவை அதான் சங்க தமிழ் மாலை அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மாலையாக ஒரு பா மாலையாக இதை ஆண்டாள் பாடி கொடுத்திருக்கிறாள் இந்த சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இதில் ஒரு பாட்டு கூட தப்பாமல் சொல்லணுங்கிறார் ஏன்னா ஒரு விலை உயர்ந்த ஒரு ரத்ன ஹாரம் ஒன்று இருக்குன்னா அதில் ஒரு 30 மணிகள் இருக்குன்னு வச்சுப்போம் அதில் ஒரு மணி விழுந்துட்டாலும் அந்த ரத்னஹாரத்தின் அழகே போடும் அது போல தான் ஒரு பாட்டை நாம் சொல்லாமல் விட்டாலும் ஒரு பாட்டை அனுபவிக்காமல் விட்டாலும் அந்த முழுமையான சுவை என்பது நமக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால 30 தப்பாமே ஆண்டாள் அன்னிக்கே சொல்கிறா தப்பாமல் 30 அனுபவியுங்கள்னா ஒன்று மிஸ் பண்ணாலும் அவ்வளோதான் ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் அவ்வளோ கருத்து உள்ள கொண்டு வர ஆண்டாள் இப்போது 11 பாசுர விளக்கத்தில் நாம் பார்த்தோம் அர்த்த பஞ்சகத்தை நம்மாழ்வார் எப்படி பாடி கொடுத்தார் என்று ஆனால் அவரோட எவ்வளோ சிம்பிளாக நமக்கு ஆண்டாள் பாடி கொடுத்துருக்கா தெரியுமா அந்த 5 விஷயத்தை பரமாத்மஸ்வரூபம் 1 பரமாத்மாவின் தன்மை 2 ஜீவாத்மஸ்வரூபம் ஜீவாத்மாவினுடைய தன்மை 3 உபாய சுரூபம் பெருமாளை அடைவதற்கான வழி 4 விரோதி சுரூபம் பெருமாளை அடைவதற்கு எது தடையாக இருக்குது 5 பிராப்பிய சுரூபம் நாம் அடைய வேண்டிய இலக்கு பெருமாளுக்கு என்ன கைங்கரியம் பண்ண போகிறோம் அந்த இலக்கு என்ன இந்த 5 தான் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவார் திருப்பாவையில் நிறைவு 5 பாசுரங்கள் இதை அப்படியே நமக்கு பாடி கொடுத்துருக்கா ஆண்டாள் 26 பரமாத்ம சுரூபம் மாலே மணிவண்ணா ஆலி நிலையா என்று பரமாத்மாவை காட்டுகிறாள் ஜீவாத்மாவோட சுரூபம் என்னன்னா அந்த பரமாத்மாவை அனுபவித்து இன்புறுதல் அதுதான் 27 பாட்டில் கூடியிருந்து குளிர்ந்துன்னு காட்டினார் 28 பாசுரத்தில் அந்த பரமாத்மாவை அடைவதற்கு என்ன வழினா இறைவான் நீ தாராய் பறை நாங்களாம் அறிவொன்றுமில்லாத ஐக்குலம் நீ தான் குறைவொன்றுமில்லாத கோவிந்தன் உன்னை சரணடைகிறோம் நீ பார்த்து கொடுன்னு பிரார்த்தித்தார் அடுத்து விரோதி சுரூபம் நாம் அவனை அடைவதற்கு எது தடையா இருக்கு அதை தடையை நீக்கணும் அதான் 29 மற்ற இனம் காமங்கள் மாற்றுனா 30 வைகுண்டத்துக்கு போய் அடைய வேண்டிய லட்சியம் என்ன பண்ண போகிறோம் கைங்கரியம் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புறுவர்னு அர்த்த பஞ்சகம் 5 விஷயத்தை குழந்தைக்கு கூட புரியும்படி 26 30 கூட காமிச்சு விட்டார் அது மட்டுமா எங்கள் ஆச்சாரியம் சொல்லுவார் நீ திருவாராதனத்தில் எது பண்ணுறியோ இல்லையோ திருப்பாவை மட்டுமாவது சொல்லிவிடுவார் பெருமாளுக்கு வீட்டிலே பூஜை செய்கிறோம் அல்லவா அந்த பூஜையில் 6 ஆசனங்கள் உண்டு அந்த 6 ஆசனத்தையும் திருப்பாவையில் பாடியிருக்காண்டாள் முதல் ஆசனம் என்னன்னா மந்த்ராசனம் அதாவது தன்னுடைய சன்னதிக்குள்ள கோவில் ஆழ்வாருக்குள்ள இருக்க பெருமாளை வெளியில அவனுடைய சிம்மாசனத்திலே எழுந்தருளை பண்ணி கொண்டு வர வேண்டும் அதுதான் மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பெருந்துதறி மூரடி விருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று கோவிலாழ்வார்லேருந்து பெருமாள் சிம்மாசனத்திலே எழுந்தருள வேண்டும் முதல் ஆசனம் மந்த்ராசனம் பாடியிருக்கார் அடுத்து திருவாராதனத்தில் 2 ஆசனம் என்னன்னா ஸ்நானாசனம் பெருமாளுக்கு திருமஜனம் பண்ணும் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று பாடி கொடுத்திருக்கிறார் நீராட்டம் திருமஞ்சனம் அடுத்து 3 என்னன்னா அலங்காராசனம்
பெருமாளுக்கு சந்தனம் புஷ்பம் இதெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணுவது. சூடகமே தோள்வழகே தோடே செவிப்பூவே பாடகமேனு அதையும் பாடினார். நான்காவது ஆசனம் போஜி ஆசனம், பெருமாளுக்கு தழிவை பிரசாதம் கட்டருள பண்ணுவது. அதுதான் பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்து என்று பிரசாத நிவேதனத்தை பாடிட்டார். அடுத்து ஐந்தாவது ஆசனம் புனர் மந்திராசனம். புனர் மந்திராசனம்னா அதுக்கப்புறம் நம்முடைய பிரார்த்தனைகளை பெருமாள்கிட்ட முன்வைக்கிறது. அந்த பிரார்த்தனையை தான் எற்றைக்கும் ஏழு ரவிக்கும் முந்தன்னோடு உற்றோவையாவோம் உலக்கே நாம் ஆட்சைவோம் அற்றை நம் காமங்கள் மாற்றுவது முன்வைத்தார். நிறைவாக ஃபைனல் ஆசனம் என்னன்னா பரியங்காசனம். பெருமாளை மீண்டும் கோவில் ஆழ்வாருக்குள்ளேயே அவன் பழி கொள்வதற்காக பெருமாளை துயில் கொள்ள செய்தார். இது ஃபைனல் ஆசனம். அதுதான் வங்கக்கடல் கடையில் மாதவனை கேசவனைனா. ஏன்னா பெருமாள் பழி கொள்ளும் போது மாதவா மாதவான்னு சொல்லணும். க்ஷீரசாகர தரங்க சீக்கரா சாரதாரகித சாருமூர்த்தையே போகி போக சைனிய சாயினே மாதவாய மதுவித்விஷே நமகா என்று பெருமாளை துயில் கொள்ள செய்ய வேண்டும். அதற்கு மாதவனையின் பாடி பரியங்காசனத்தை சொல்லிட்டா. அப்போ திருவாராதனத்தில் உள்ள அந்த ஆறு ஆசனங்களையும் திருப்பாவைக்குள்ளே வச்சிருக்கா. அப்படியே ரெண்டு உதாரணத்துக்காக சொன்னேன். இது போல ஒவ்வொரு பாட்டிலையும் அத்தனை அர்த்தம் இருக்கிறதுனால ஒன்று தப்பி போனாலும் அந்த மொத்தமான அர்த்தங்கிறது மிஸ் ஆகிடும். அதனாலதான் 30 தப்பாமே ஒரு பாட்டை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. T20 எப்படி ஒரு டாட் பால் ஆடினாலும் அப்புறம் கட்டமோ, அது போலதான் திருப்பாவையில் ஒரு பாட்டு ஒரு எழுத்து ஒரு வார்த்தை மிஸ் ஆனாலும் கட்டம். அதனால 30 தப்பாமே இங்கு இப்பறி சுரைப்பார் அங்கு அப்பறை அவள் பெற்று விட்டாள். அதை இங்கு இப்பரிசு, இப்பரிசுனா இவ்விதமாக, அதை இங்கே இப்போது இவ்விதம் யாரெல்லாம் சொல்கிறார்களோ எல்லாருக்கும் அதே பலன் கிடைக்கும்டா. அன்று ஆண்டாள் அங்கே என்ன பலன் பெற்றாளோ இன்று இங்கே சொல்லும் நமக்கும் அதே பலன் கிட்டும். இங்கு இப்பறி சுரைப்பார். அதாவது இதுல ஒரு பெரிய அழகு பாருங்கள். கோபிகைகள் தான் இந்த நோன்பை அனுஷ்டானம் செய்தார்கள். ஆண்டாள் அனுகாரம் செய்தாள். அனுஷ்டானம் பண்றதுன்னா தானே இறங்கி நோன்பு நோற்றல், அதே கோபிகைகள் செய்தார்கள். ஆண்டாள் அனுகாரம் தான் பண்ணா. ஏன் அனுகாரம் தான்? இவ்வளவு நோன்பே நோக்கலையே, நோன்பு நோக்காம சம்பாவனை கொடுக்கும் பெருமாட்டை வாங்கிட்டாத 27 பாட்டுல பார்த்தோம். அப்போ ஆண்டாள் ஒரு இமிட்டேஷன், அந்த நிலைக்கு தான் மாறி, அதாவது நாம இமிட்டேட் பண்றதோட ஒப்பிடக்கூடாது, அந்த நிலைக்கு மாறி கோபிகையாக கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுவதே நோன்பு, அவனுக்கு போற்றி போற்றி என்று பாடத்தான் வந்தோம், அவன் குணங்கள்ல நீராடுவது நீராட்டம்னு இப்போ அதை அனுகாரம் பண்ணியிருக்கான். அனுஷ்டானம் பண்ண கோபிகைகளுக்கு என்ன பலன் கொடுத்தானோ அனுகாரம் பண்ண ஆண்டாளுக்கும் அதே பலனை கொடுத்துட்டான். இப்போ நாம அனுஷ்டானமும் பண்ண போறதில்லை, அனுகாரமும் பண்ண போறதில்லை, அனுசந்தானம் பண்ணாலே அதே பலனை கொடுத்துருவோம். அனுசந்தானம்னா நாம சொல்லுதல். அப்போ கோபிகைகள் பிசிக்கலா நோன்பு நோற்றார்கள், ஆண்டாள் மனதளவிலே நோன்பு நோற்றாள். நம்ம வாயால அந்த பாட்டை சொன்னாலே அந்த பலனை கொடுத்துருவோம். அதான் இங்கு இப்பறி சுரைப்பார். கோபிகைகள் அனுஷ்டானம் பண்ணதை ஆண்டாள் அனுகாரம் பண்ணதை நாம அனுசந்தானம் பண்ணாலே பலன் உண்டு. இங்கு இப்பறி சுரைப்பார். அப்படியா பராசரப்பட்டுட்டோ இதை கேட்டாரு. என்ன சுவாமி இது? ஆண்டாள் எங்க நாங்க எங்க? ஆண்டாளுக்கு பெருமாள் பண்ண அனுகிரகத்தை போய் எங்களுக்கு எல்லாம் பண்ணுவாருன்னா நாங்கெல்லாம் மூஞ்சி ஒரு தடவை கண்ணாடியில போய் பார்த்துட்டு வருவோம். எங்களுக்கு எல்லாம் ஆண்டாளுக்கு பண்ண அனுகிரகத்தை பெருமாள் எங்களுக்கு பண்றாரான்னா பராசரப்பட்டுறதுக்கு ஒரு ஓமை சொன்னாராம். கன்றிழந்த தலைநாகு தோல் கன்றை மழுக்கு அதுக்கு இறங்குமா போலே இப்பாசுரம் கொண்டு போக நமக்கு பலிக்கும் அப்படின்னா. அதுவா இந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும், தோல் போர்த்திய கன்றுன்னு இந்த வைக்கோலை எடுத்து அதில் கண்ணுக்குட்டியோட தோலை சுற்றி அதை கண்ணுக்குட்டின்னு ஏமாற்றி பசுமாட்டுக்கிட்ட கொண்டு போவா. பசுமாடு அத்தையும் பார்த்துட்டு தன்னுடைய கண்ணுக்குட்டி தான் நினச்சின்னு அதுக்கு பால் சுரந்துடும். அதுபோல தான் நாம நேரடியாக ரங்கநாதன் முன்னாடி போய் நின்னா உன் பரம்பரைக்கே மோட்சம் கிடையாது, போர்னு கூட அனுப்பிடுவார் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த வைக்கோலை சுற்றி இந்த கண்ணுக்குட்டியின் தோலை போத்துற மாதிரி நாம வெறும் வைக்கோல், திருப்பாவைங்கிற போர்வையை போத்திட்டு ரங்கநாதன் முன்னாடி போய் நின்றுட்டோம்னா திருப்பாவைங்கிற போர்வையோட நாம போய் நிற்கும்போது பெருமாளுக்கு நம்மளை பார்த்ததும் ஆண்டாள் ஞாபகம் வந்துருமா? இங்கும் திருப்பாவை போத்தின் வந்திருக்காடே ஆண்டாள் ஞாபகம் வந்துருக்கு. அப்போ ஆண்டாளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணானோ அதே அனுகிரகத்தை நமக்கும் பண்ணிடுவோம். அதனால இங்கு இப்பரிசுரைப்பாருக்கும் ஆண்டாளுக்கு கிடைத்த அதே அருள் கிடைக்கும். இங்கு இப்பரிசுரைப்பார் அவளுக்கு எப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்னா அதையும் ஆண்டாளே சொல்லிட்டா. பலன் சொல்றதை ஆண்டாளை போல யாருமே சொல்ல முடியாது. எப்படி சொல்றா பாருங்க, ஈர் இரண்டு மால்வரை தோல்னா. எதுக்கு நாம பதவுரை வழக்க உரை ரெண்டு டைமென்ஷனா தனிச்சு பாக்குறதுக்கு இதான் காரணம். ஈர் இரண்டுனா 2×2 = 4 தோல் அதான் அர்த்தம். மால்வரை பெரிய மலை போன்ற தோள்கள். ஏன்னா தமிழ்ல இந்த மால்வரைங்கிறது இலக்கியத்துல ரொம்ப அழகான பிரயோகம்.
ஈரி ரெண்டு மால்வரை தோல், ரெண்டு இன்று ரெண்டு தோள்கள், நான்கு பெரிய மலை போன்ற தோள்கள். அதான் இல்லை, திருப்பாவை ஒருத்தர் சொல்றாருன்னா அவரை ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அணைச்சிக்கணும்னு பெருமாள் ஆசைப்படுவாராம். அவனை அணைத்துக்குள்ள ரெண்டு கைகள் போராதுன்னு அதை ரெட்டி பார்த்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஆகணும், போராது, இன்னும் ரெண்டு, நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஆகணும், அதுக்கப்புறம் இன்ட்டு ரெண்டு பதினாறு ஆகும், அப்புறம் முப்பத்தி ரெண்டு ஆகும், அறுபத்தி நாலு, நூற்றி இருபத்தெட்டு, இரநூத்தி ஐம்பத்தாறு, ஐநூற்றி பன்னெண்டு, ஆயிரத்தி இருபத்தி நாலு, இரநூத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு, நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு, எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு, பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு, முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்லி அவனுடைய தோள்கள் டூ பவர்ல போயிட்டே இருக்கும். டூ பவர் ஒன், டூ பவர் டூ, டூ பவர் த்ரீ, டூ பவர் ஃபோர், டூ பவர் ஃபைவ், டூ பவர் சிக்ஸ்ன்னு அவனுடைய திருத்தோள்களின் எண்ணிக்கை இன்டு ரெண்டு இன்டு ரெண்டுன்னு ஈரு ரெண்டுன்னா, ஈரு ரெண்டுன்னா ஒரு தடவை ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு இல்லை, ரெண்டு பவர் ரெண்டு பவர் ரெண்டு பவர்னு அது மேலும் மேலும் இருண்டே இருக்கும். ஏன்னா திருப்பாவை சொல்றவாட பகவானுக்கு அவ்வளவு பிடிக்கும், அத்தனை கைகளால் அவர்களை ஆலிங்கனம் அள்ளிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். ஈரு ரெண்டு மால்வரை தோல் செங்கண், அவளை ஆசையோடு பார்ப்பான பகவான். திருப்பாவை சொல்லிட்டு எங்கிட்ட வந்திருக்காண்டா, அதனால ஆசையோடு பார்ப்பதால் அவன் கண்கள் செவ்வரி கூடி சிவந்து இருக்கும். செங்கண் திருமுகத்து, திரு என்றால் இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம், திருமுகத்து அழகான முகப்படைத்தவன். இன்னொரு அர்த்தம் திருனா மகாலட்சுமி, திருமுகம் மகாலட்சுமியின் பிரதிபலிப்புப்பட்ட பெருமானுடைய முகம். ஏன்னா அவள் இரண்யவர்ணா மகரிணின்னு பெருமாள் முகத்தில் பொன்மயமாக இருக்கா பிராட்டி, அந்த பிராட்டியின் பொன்மயமான அந்த ரிஃப்ளெக்ஷன் பெருமாள் முகத்தில் அழகாக படுமா, அந்த காம்பினேஷனே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இவர் கருணீல வண்ணம், அதில் அப்படியே ஒரு கோல்டோட ஒரு சாயல் மட்டும் பட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். அதான் திருமுகத்து, அவ்வளோ அழகான முகத்து. செல்வ திருமாலால் திருமால், திருவாகிய மகாலட்சுமிக்கு கேழ்வனாக இருக்கக்கூடிய மால் நாராயணன் திருமால், செல்வ திருமால்னா செல்வம் மிக்கவன். ஆம், உபய விபூதி, நித்திய விபூதி, லீலா விபூதி, அத்தனையுமே தன் செல்வமாக கொண்டவன். இது திருவேங்கட முறையானைத்தான் ஆண்டாளுகை குறிப்பிடுகிறாள்னு ஆச்சாரியர்கள் அனுபவம். ஏன்னா அவர் தான் செல்வந்தராக இருக்கார். ஆனால் அவர் ஏன் செல்வந்தராக இருக்கார்னா ஆண்டாளால் தான், நித்தியபடி கரெக்டாக காத்தாலும் திருப்பாவை கெட்டுறார் அவர். முப்பது பாசுரம் திருப்பாவை திருவேங்கட முறையாக வேறு எதை கேட்குறாரோ இல்லையோ, மார்கழி மாதம் ஆச்சுன்னா முப்பது பாசுரம் திருப்பாவே அவர் கேட்டு விடுகிறார். திருமஞ்சன காலத்தில் நாச்சியார் திருமொழி கேட்கிறார். எல்லாத்துக்கும் மேலே புரட்டாசி பிரம்மோற்சவம் திருமலையில் நடக்கிறது இல்லையா, அதில் கருட வாகனத்தில் மலையப்பன் ஏறி உட்காரணும்னா ஆண்டாளுடைய மாலை வரணும், ஆண்டாள் சூடிக்களை இந்த மாலையை வாங்கிட்டு தான் அவர் பிரம்மோற்சவத்தில் கருட வாகனத்திலே ஏறி உட்காருவார். இது இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் கூட மாலை வரும். அந்த காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆனி மாதத்திலேயே ஆண்டாளுடைய மாலை எடுத்துன்னு புறப்படுவார். அவர் நடந்தே திருமலைக்கு புரட்டாசி மாதம் போய் சேர்ந்தா வெறும் நாறு தான் வரும், ஆண்டாள் சூடிய நாராக இருந்தாலும் அவ்வளோ உகந்து அணிந்து கொள்வார். அப்படி ஆண்டாள் சம்பந்தத்தால் அவர் செல்வ திருமாலாக இருக்கிறார். அதனால செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் பிராட்டியோடு கூடிய பெருமாடா. ஏன்னா வெறும் பெருமாள் அருள்னு சொல்ல, அருள்ங்கிறது எப்போதுமே பிராட்டியோடு கூடிய பெருமாள் அருங்கிறம் பண்ணணும். அந்த பெருமாள் அருளால் எங்கும் திருவருள் பெற்று பலன் சொல்ற பாருங்க ஆண்டாள். எங்கும்னா இவ்வுலகத்தில் வாழும் காலத்தில் இங்கும் சரி, அங்கும் மோட்சம் போன பிறகும் சரி, இங்கும் அங்கும் எங்கும் எங்கும் திரு அருள் பெற்று பெருமாள் மட்டும் அனுகிரகம் பண்ணார்னா அது சீற்றத்தோடு அருள். நம்மாழ்வார் பாடினார், சீற்றத்தோடு அருள் பெற்று அடிக்கீழ் புகழ்கின்ற செங்கல் மால் என்று. பெருமாள் மட்டும் அனுகிரகம் பண்ணா அது சீற்றம் கலந்த அருளா இருக்கும், பிராட்டியோடு சேர்ந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணாதான் அது திரு அருள். இங்க திருனா ஒப்பற்றன்னு அர்த்தம், திரு அருள் ஒப்பற்ற அருள். அப்போ செங்கண் திருமுகத்து அழகிய முகத்து, செல்வ திருமாலால் மகாலட்சுமியோடு கூடிய பெருமாள் அருளால் எங்கும் திருவருள் பெற்று ஒப்பற்ற அனுகிரகம் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் அவர்கள் இன்புறுவார்கள், மகிழ்ச்சி பேரானந்தத்தை அங்கும் அடைவார்கள் இங்கும் அடைவார்கள், தடை நீங்கி மகிழ்வார்கள். அதனால பேரின்பம், கோவிட் பத்தொன்பது இந்த தொற்று ஓமைக்கிறான் இந்த பேச்செல்லாம் விலகி நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்கி லாக்டவுன் இதை மூன்று நாட்கள்லாம் நம்ம பெருமாளை சேவிக்க முடியாது இந்த கட்டங்கள்லாம் நீங்கி நமக்கு குற்றேவர் என்னும் வரை கிடைத்து எப்போதும் பகவானை அனுபவித்துக் கொண்டு இன்புறக்கூடிய வாக்கியம். சரி, இன்புறுவார்னா எப்படி இன்புறுவார், அதுக்கு ஏதாவது ஓமை சொல்லணுமே, எப்படி இன்புறுவார்கள். ஆண்டாள் இந்த பாட்டில் சொல்லியிருக்கார், இன்புறுவர் எம் பாவாய், எம் பாவாய் இன்புறுவர்னு அர்த்தம், எம் பாப்பானா பாடல்னு அர்த்தம், எம் பாவாய் எம் பாட்டு எப்படி இன்பமயமாக, திருப்பாவை எப்படி இன்பமயமாக இருக்கிறதோ எம் பாவாய்
இன்புறுவர். இந்த திருப்பாவை பாட்டு எவ்வளவு இன்பம் பயக்கிறதோ அப்படிப்பட்ட இன்பத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த திருப்பாவை பாடி ஆண்டாள் எப்படிப்பட்ட இன்பத்தை பெற்றார்களோ எம் பாவா இன்புறுவர், அப்படிப்பட்ட இன்பத்தை இந்த திருப்பாவை கேட்கக்கூடிய அத்தனை பேரும் பெறுவார்கள். அதுவும் இங்கும் சரி அங்கும் சரி அத்தனை விதமான இன்பமும் பெற்று அத்தனை செல்வங்களும் திருவருளும் நிறைய பெற்று விளங்குவார்கள் என்று பலஸ்ருதி சொல்லி பரம மங்களமாக இந்த திருப்பாவை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள். இரண்டாவது டைமென்ஷன் ஓவர். அப்ப மூணாவது டைமென்ஷன் சொல்லுவியானா, ஒரே வரிக்கு மூணாவது டைமென்ஷன் சொன்னா பாசுரம் ஓவர். வங்கக்கடல் கடைந்த ஆச்சாரியனுடைய பெருமையை இந்த பாட்டுல வச்சிருக்கா ஆண்டாள். இதுக்குள்ள வைக்காம இருப்பாளா? வங்கக்கடல் கடைந்த சாஸ்திரமாகிய கடலை வேதங்கள் ஆழ்வார் அருளி செயல் என்னும் வங்க கடல், அந்த பாசுரங்கள் வேதங்களாகிய கடலை கடைந்த கடைந்து கரைத்து குடித்த மாதவனை, தவம்னா தவம் செய்தவர், மாதவன் மிகப்பெரிய தபஸ்வியான ஆச்சாரியனை, கேசவனை, கேசி என்றது குதிரை வடிவத்தில் வந்த அசுரன், அவனை கண்டன் அழித்தது போல நம் புலன்களாகிய குதிரைகள்லாம் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. அந்த புலன்களாகிய குதிரையெல்லாம் அழித்து அப்படியே ஒரு வசத்தில் கொண்டு வரக்கூடிய கேசவனாகிய ஆச்சாரியனை திங்கள் திருமுகத்து செய்கழையார் சென்றிருந்து ஆபரணத்தோடு சிஷ்யர்கள் போய் வணங்கினார்கள். என்ன ஆபரணம்னா, பக்தி ஞானம் வைராக்கியம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு செய்கழையாராக சிஷ்யர்கள் போய் வணங்கி அப்புறம் அப்படியே அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்பியான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரிப்பார் இரு இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்தில் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.